அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவல்களையும் மருத்துவ குறிப்புகளையும் பார்த்துட்டு வரோம். நம்ம சென்ற பதிவில் அக்குபஞ்சர் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக், அக்குபஞ்சர் உட்பட பல மருத்துவங்களை கையாளக்கூடிய ஒரு கிளினிக்கை பற்றி நம்ம போன பதிவில் பார்த்துருந்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு அக்குபஞ்சருக்கும் கலரிக்குமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். நடக்கும்போது இந்த இடத்துல ப்ரெஸ் ஆகும்போது அவங்களோட குரல் வந்து இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் 223 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 60% வந்து அக்குபஞ்சருக்கும் வர்மாக்கும் இருக்கிற சேம் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். 40% கொஞ்சம் வித்தியாசம், மர்மம் வர்மம் எல்லாம் ஒரே இதில் வருது. அக்குபஞ்சர் வந்து கொஞ்சம் கூட சயின்டிஃபிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கலரி பைட்லேருந்து வந்த ஒரு சிஸ்டம் தான். மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒரு வார் கிடையாது, நிறைய பேருக்கு அதுதான் தப்பான. மார்ஷல் ஆர்ட்ஸ் இஸ் எ பீஸ், அது வந்து மனசை அமைதிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு கலை. நம்ம இப்போ ஒரு 5,000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்றது வந்து தனியாக கிடையாது. ஒரு என்னது சொல்லுவோம் அதுக்கு, அந்த காலத்தில் வந்து கலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தெக்கன் கலரி, வடக்கன் கலரி, இந்த மாதிரி கலரிஸ் இருக்குது. நார்மலாக கலரி அப்படின்றது வந்து நம்மளோட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து கலரி வந்து தமிழ்நாட்டில் கலரி வந்து ஹைக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மதுரை சேலம் இந்த சைட்லேயும் வந்து கலரி நல்லா இருந்தது, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சைடில். இன்னும் போனால் கேரளாவில் வந்து அது ஒரு தெக்கன் கலரின்னு சொல்லுவோம், அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கலரி அப்படின்றது வந்து சவுத், ஃப்ரம் காஞ்சிபுரம் இல்லைனா ஃப்ரம் காஞ்சிபுரம் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அத்தனை வந்து நிறைய வித்தியாசமான கலரிகள்லாம் இருந்தது. ஸோ இந்த கலரிலந்தான் இந்த வர்மா, மர்மம், ஹிப்னோட்டிசம், மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே, குங்ஃபு இந்த மாதிரி எல்லாமே இந்த கலரிலேருந்து போனது தான். எல்லாமே பிரித்து பிரித்து இந்த கலரி அப்படின்றது எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். அதில் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஆயில் மசாஜ் இருக்கும், பாடியை வந்து மெழுகி அதாவது அந்த போன்ஸை ஸ்ட்ரெங்க் பண்ணுறதுக்கான ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அந்த ஹெர்பு எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப நிறைய கிடைக்கும். இப்போ அதெல்லாம் அது அபூர்வமாக இருக்குது, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், மக்களுக்கு தெரிய மாட்டுறது. இந்த இதெல்லாம் ஒரு செடி கொடி, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிய மாட்டுறது. எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் போனதுனால நம்ம டோட்டலாக வெஸ்டர்னாக மாறின்னு இருக்கோம் தவிர நம்ம இன்னும் இந்தியனுக்காக இன்னும் வரல. ஸோ இந்தியன்ஸ் இருந்த டைம், இப்போ நான் வெஸ்டர்ன்ஸ் இருக்கிற டைம் இது, இந்தியன்ஸ் இருந்த டைமில் வந்து எல்லாருமே இந்த ஹெர்ப் செடி கொடிகள்லேருந்து தான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஒரு எலும்பை வந்து ஸ்ட்ரெங்க் பண்ணுறதுக்கும் செடினால் முடியும், அந்த எலும்பை அதே எலும்பை முறிக்கிறதுக்கும் ஒரு செடியால் முடியும். அது அந்த அளவுக்கு வந்து செடிக்கு நல்ல ஒரு இது இருந்தது. ஸோ அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் பாடி மசாஜ் பண்ணி அந்த போன்ஸ், ஜாயின்ட்ஸு, மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்க் பண்ணுற அந்த ஸ்ட்ரெங்க்த்து வந்து அப்போவே கலரி பைட்டில் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு. இவந்தோ அந்த கலரிலேருந்தான் வந்து ஈவன் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, வர்மா, மர்மம், ஹிப்னோட்டிசம், அக்குபஞ்சர் எல்லாமே அதுலேருந்து. அக்குபஞ்சர் அந்த காலத்துலேருந்து சூஜி சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சர் அப்படின்றது சைனீஸ் மோட் ஆஃப் தெரப்பியே கிடையாது, இட்ஸ் அ பியூர் இந்தியன் மோட் ஆஃப் தெரப்பி. நம்ம கல்ச்சர் தான் அது. அக்குபஞ்சர் அப்படின்றது வந்து யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது, இட் வாஸ் பார்ன் அலாங் வித் பீப்புள். எப்படி அப்படின்னா சிம்பிளாக நம்ம சொல்லணும், இப்போ அந்த காலத்துலேருந்து வந்து காது குத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா. இந்த காது குத்துறது அப்படின்றது வந்து கண் பார்வை கோளாறை வந்து வராமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் பாட்டிங்க வந்து தொங்கும், இந்த கம்மல்லாம் ரொம்ப இவ்வளோ தூரம் தொங்கும், அவங்க கண்ணாடியே போட்டிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க சாப்பிட்ற முறை மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ண அவங்களோட கண் பார்வை வந்து இன்னும் ஹை பவராக இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நல்லா இன்னும் சொல்லணுன்னா, இப்போ கடலில் மீன் பிடிக்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த லைட்டு, இந்த ரொட்டேஷன் லைட்டு, லைட் ஹவுஸ், அதில் இருக்கிற லைட்டு தெரியல அப்படின்னா அவங்க ரெண்டு கதை நல்லா இழுத்துட்டு பார்க்கும்போது பிரைட்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து காதோடு அப்படி வந்தது தான் இந்த காதில் இந்த கம்மல் போடுறது. இப்போது பொட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, பொட்டு வைக்கிறது அந்த காலத்தில் குங்குமம் தான் வச்சுருந்தாங்க, இப்போ தான் ஸ்டிக்கர் பொட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த குங்குமம் அப்படின்றது இந்த விரலில் தான் வைக்கணும், இந்த விரலில் இப்படி வைக்கணும், இப்படி வச்சு நம்ம அவங்க வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுவாங்க. அப்போது பிட்யூட்ரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இந்த ரிங் ஃபிங்கர்லேருந்து பிட்யூட்ரிக்கு போகிற முக்கியமான சேனல் இருக்குது, அந்த சேனலே வந்து ஆக்டிவேட் ஆகும்.
இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா மை வைக்கிறது, இன்னும் டீப்பா போனா இந்த குங்குமம் வச்ச அந்த காலத்துல, ஸ்டிக்கர் போட்டு வச்ச காலத்துல நான் சொல்லல, இந்தியன்ஸ் இருந்த டைம்ல, அந்த டைம்ல குங்குமம் வச்ச எந்த ஒரு பொண்ணையும் வந்து தப்பா பார்க்க முடியாது. அவங்க குங்குமம் வச்சு நடந்து போறாங்க அப்படின்னா நம்ம கண் பார்வையே வந்து அவங்க அந்த குங்குமம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து குங்குமக்கு பவர் இருந்தது. இப்போ இருக்கிற குங்குமத்துக்கு அந்த பவர் இல்லை. இப்போ ஸ்டிக்கர் போட்டா இருக்குதுன்னா எல்லாம் மாடர்ன் ஆகி போயிடுச்சு. ஸோ குங்குமத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருந்தது. அவங்க பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது சின்னதாக ஒரு மனுஷன் வந்து தப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாலே வந்து டக்குன்னு அவங்க மைண்ட்ல ரியாக்ட் ஆகும். அவங்க இம்மிடியட்டா அவங்க வந்து அந்த இடத்துல டைவெர்ட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா எப்படியாவது பேசி கூட அவங்க வந்து சமாளிச்சிடுவாங்க. இப்போ இருக்கிறது அது எதுவுமே தெரிய மாட்டேது, பிகாஸ் தேர் நாட் ஆக்டிவேட்டிங் தர் பிட்யூட்டரி அட் ஆல். ஸோ மை வைக்கிறது, இந்த மை வைக்கிறது என்னன்னா இங்கேருந்து வர அழுக்கு இதெல்லாமே வந்து மையிலே படிஞ்சிடும், மைக்கு கீழே அந்த அழுக்கு வராது. பிளஸ் இந்த இடம் பண்ண வந்து இந்த இடத்துல நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஸ்டமக் சேனல்ஸ், ஜிபி சேனல்ஸ் இதெல்லாமே இருக்கு. இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எல்லாம் இருக்கு, இந்த மை இந்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்டமக் சேனல்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டமக் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ற ஒரு முக்கியமான புள்ளிகள் இருக்கு, ஓகேங்களா. இப்போ மூக்குத்தி குத்துறாங்க, மூக்குத்தி குத்துறது வந்து அந்த காலத்துல சைனஸ் வராமல இருக்கிறத குத்திருந்தாங்க. அந்த காலத்துல சைனஸ்ன்ற அந்த விஷயமே கிடையாது, ஏன்னா எல்லாருமே பச்சை தண்ணியில குளிச்சாங்க. ஒரு நார்த்தன் சைடில் எல்லாருமே வந்து வார்ம் வாட்டரில் குளிச்சாங்க, சதர்ன் சைடில் எல்லாமே பச்சை தண்ணியில் குளிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சைனஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. மூக்குத்தி குத்தும்போது அந்த சைனஸ் டிஸார்டர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கிற சக்தி வந்து மூக்குத்திக்கு இருந்தது, ஓகேங்களா. அதே மாதிரி மாலை போடுறது வந்து ஒரு சிலர் வந்து இந்த பள்ளத்தாண்டையே வந்து ஸ்டாப் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு தொப்புளுக்கு நடுவில் வரும், இன்னொருத்தருக்கு வந்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து டாலர்ஸ் தங்குறோம், அந்த டாலர்ஸும் நல்ல வெயிட்டாக இருக்கும். இப்போ டாலர்ஸ்லாம் மைல்டு, அப்படி காற்றுல ஊதுனா பறக்கிற மாதிரி டாலர்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ அந்த டாலர்ஸ் இந்த இடத்துல நடக்கும்போது, இந்த இடத்துல ப்ரெஸ் ஆகும்போது அவங்களோட குரல், இப்போ இருக்கிற லேடிஸோட குரலுக்கும் அந்த காலத்தில் இருக்கிற லேடிஸோட குரலுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருந்தது. பாட்டு பாடுறது அப்படி இருந்தாலும் ஹை பிச் வரைக்கும் அவங்களால பாட முடியும், லோ பிச்சிலேருந்து. இப்போ இருக்கிறது அது பண்ண முடியல, பிகாஸ் இந்த குரல் வடிவத்தை சரி பண்ணுறது வந்து இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ், 223 ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை வந்து தூண்டும் போது தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில டாலர்ஸ் முடியும். ஈவன் நீங்கள் ருத்ராட்சம்லாம் பார்ப்பாங்க, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ருத்ராட்சம் போடுறவங்க சம்டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணும்போது அந்த இடம் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட குரல் நல்லா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெண்டு நிப்பிளுக்கு நடுவில் இருக்கிற இந்த புள்ளியில் வந்து ஒரு டாலர் தொங்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், மனம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே அடங்கும். கீழே வருது அப்படின்னா ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சரியும். ஸோ இது எல்லாமே ஒரு காரணமாக தான் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த காலத்துலேருந்தே அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர் அப்படின்றது வந்து ஒரு வழிமுறையாக தான் இருந்தது தவிர இது வந்து புதுசாக கண்டுபிடிச்ச எந்த ஒரு விஷயம் கிடையாது. நான் எனக்கு என்னோட கோரிக்கை எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒன்றே ஒன்று தான், இந்த கலாச்சாரம், இந்த அக்யூபஞ்சரை வந்து ஒரு கலாச்சாரமாக எடுத்துட்டு இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த் இஷ்யூவாக எடுக்காமல எல்லாருக்குமே பகிர்ந்தாச்சு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்தியா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வர இன்கமும் ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாருமே பை பர்த் ரிச்சான ஒரு பீப்புளாக இருப்பாங்க. நேச்சுரலாகவே இந்தியா இஸ் அ ரிச்சஸ்ட் கண்ட்ரி, இந்தியாவில் இல்லாத விஷயங்களே கிடையாது. ஆனால் அது புவர் ஆக்குறதுக்கு காரணமும் வந்து நம்ம தான், பிகாஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கலாச்சாரம் எல்லாமே வந்து அழிஞ்சு போனதுனால, அழியறதுனாலையும் அறியாமைனாலையும் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாமே ஏதோ ஒரு வடிவத்தில் யாருக்காவது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக இது கவர்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக இது நீங்கள் இது ஒரு ஹெல்த் இஷ்யூவாக எடுக்காமல அத்தனை வீட்டுகளுக்கும் அக்யூபஞ்சர் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஒரு சப்ஜெக்டாக கூட எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. பசங்க சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வர பசங்க இந்த மூக்குத்தி எதுக்கு குத்துறாங்க, இந்த பொட்டு எதுக்கு வைக்கிறாங்க, மை எதுக்கு வைக்கிறாங்க, கொலுசு எதுக்கு போடுறாங்க, அரணக்கொடி எதுக்கு போடுறாங்க, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்சாச்சு அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேஞ்ச் ஆகி பழைய ட்ரெடிஷ்னல் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் மாடர்னாக நம்ம இருக்க முடியும், பழைய ட்ரெடிஷ்னல்லையே நம்ம மாடர்னாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி. இப்போ சைனீஸ் அப்படின்றது வந்து அவங்க பழைய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்தியாவும் இருக்க முடியும், பட் நம்ம அறியாமையிலேருந்து நம்ம வெளியில் வரணும், அப்போ தான் முடியும்.